தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து பிளாக் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு லஞ்ச் செய்ய போகிறோம், அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அச்சு அச்சு, அது யாரு? உன் ஃப்ரெண்டா? அச்சு
நீங்க வந்து பாத்துるீங்க என்ன அப்படினிட்டு மார்னிங் வந்துட்டு டிபன் முடிச்சாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பிரேக்பாஸ்ட் என்ன செஞ்சா அப்படினா ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணிருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி என்னோட ஃபேவரட் ரெசிபி லட்சியோட ஃபேவரட் ரெசிபியும் கூட அந்த ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யூஸ்புல்லா நான் வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மெனு புக் எப்படி இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு கடைசியா நான் ஆர்டர் பண்ற ஒரு டிஷ் என்ன அப்படினா ஃப்ரைட் ரைஸ் லட்சியோ நான் சாப்பிட்டு சாப்பிட்டு லட்சியோ வந்துட்டு நிறைய ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் chili சிக்கனும் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமான டிஷ்ங்க அது எந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே கூட்டி போனாலும் ஃப்ரைட் ரைஸ்லயே முடிஞ்சிரும் ஒரு விஷயம் அதுல நல்லது எனக்கு நடக்குறது என்னன்னா செலவு கம்மி எந்த ஹோட்டல் கூட்டி போனாலும் ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல முடிஞ்சிரும் கதை பாருங்க நான் வந்து அவ்ளோ சிக்கனமா எங்க வீட்டுக்கு வந்துட்டு செலவு வைக்காம நான் சாப்பிடுறேன் இது கெடறது இல்லாம குழந்தை வரைக்கும் எடுத்து வச்சிக்கிது ஃப்ரைட் ரைஸ் திண்ணு வச்சிட்டு அது ஃப்ரைட் ரைஸ் பைத்தியமா சுத்தின் கிடக்குது எங்க போனாலும் இதோ ஒரு படத்துல ஒருமே ஒரு பேய் படத்துல ஃப்ரைட் ரைஸ் திருடி తినுவானே நைட் டைம்ல இந்த மாதிரி கதையா தான் இருக்குதுங்க இது கதை நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் இவன் ஃப்ரைட் ரைஸ் தான் பாஸ் இப்போ போய் நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க போகுதுன்னு அநியாயமா உங்களையும் மறந்து சந்தேகப்பட்டேன் கொஞ்சம் டைம் ஆயிட்டதுனால அச்சுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சோ அதனால அவனுக்கு மட்டும் நான் தனியா சாதம் வடிச்சு பால் சாதம் ஊட்டி விட்டாச்சு அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது chili சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க ஆஹா பார்த்தறலாம் வாங்க சரியான கஷ்டம் அப்பாப்பா ஐயோயோ சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கும் chili சிக்கனுக்கும் தேவையான 65 வந்துட்டு பண்ணிரலாம் இங்க வந்துட்டு 1/2 kg சிக்கன் வந்துட்டு நான் கழுவி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து என்னென்ன மசாலா போடுறோம்னு பார்த்துட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு அப்புறமா ஃப்ரைட் ரைஸும் chili சிக்கனும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி chili பவுடர் போட்டுக்கறேன் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறேன் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கறேன் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு சிட்டிக்காய் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கியூப் கியூபாக நம்ம ஒரு ஒரு இதுவாக பிரித்து வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு chili சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கியூப் கியூபாக ஸோ சிக்கன் வந்துட்டு இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறத எப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4-5 பீன்ஸு ஒரு 2 கேரட்டு கொஞ்சோண்டு கோஸு அதுக்கப்புறமா குடமிளகா கேப்சிகம் ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு இங்கே கட் பண்ணி வச்சிட்டேன் சாதம் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியில் வந்துட்டு உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம எண்ணெய் போடுறதுனால வந்துட்டு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம எண்ணெய் போடுறோம் சாதத்துக்கு தேவையான உப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு அந்த சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்கிறோம் வடிச்சுட்டு நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா காத்தார விட்டுருங்க ஸோ தட் நமக்கு வந்துட்டு உதிரி உதிரியாக கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கட்டாய் போறோம் என் பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி அதில் தான் நீங்கள் இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறீங்க சரியா சரி இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேரட் இதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எல்லாமே உடனே உடனே ஆட் பண்ணிடலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை வந்துட்டு சக்கரை போடுறோம் அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இந்த கலரை வந்துட்டு அப்படியே அது மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக கேரட் பீன்ஸ் வந்துட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது அது கிரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் கோஸ் போட்டுடலாம் குடமிளகாவே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு காயை ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு இல்லை நம்ம வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து இதில் 2 முட்டை போட்டாச்சு முட்டை வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு போடுங்க நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியில் போட்டால் முட்டை அடியில் இருந்துச்சுன்னா நல்ல முட்டைன்னு அர்த்தம் மேலே மிதந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை கெட்டு போனதுன்ட்டு அர்த்தம் இது நிறைய பேருக்கு தெரியும் சப்போஸ் தெரியலன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் இது நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காயோட கலரை வேண்டாம்
இந்த முட்டைக்கு வந்துட்டு ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டேன். வந்துட்டு நல்லா பொடிமாஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு மூடி சோயா சாஸ் வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப் மூடி ஊற்றிக்கலாம் போதும். ஒரு ஒரு மூடி டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த சிக்கனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. சிலர் வந்துட்டு அஜினமோட்டை போடுவாங்க, அது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டலெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு அஜினமோட்டோ இதில் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அஜினமோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாம். உடையாமல் போடுங்க. போட்டுட்டு ரொம்பலாம் கலர வேண்டாம். எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அப்படி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் வேறு எதுவுமே போடலை, லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும்தான் போடுறோம் காரத்துக்கு. இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்யறதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கொடமிளகா வந்துட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். போதும், இது வதங்கின அளவு இது போதும். ஒரு மூடி சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஒரு மூடி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு தண்ணியில் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம். இது ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டேன். இது வந்துட்டு நல்லா அந்த மாவு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா புப்பி வரும். ஸோ அந்த வந்துட்டு கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு காரம் கரெக்டா இருக்கா?
சரி சாப்பிடுறீங்களா சாப்பிடுறேன் நாங்க சாப்பிட்டுட்டு உங்களை வந்து பார்க்கறோம்னு சொல்லுங்க நாங்க சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்கறோம் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரா தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ நேரம் சாந்து ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக பூசிட்டு நெத்தியில் ஃபுல்லாக பூசிட்டு ஃபுல்லாக போய் எல்லாம் வந்துட்டு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு சரி அச்சு அச்சு பாய் போலாமா சைக்கிள் ஓட்டலாமா சரி அண்ணா போயிட்டேன் பத்தியா நம்ம போலாமா அடிச்சுக்க கூடாது நோ உன் பேர் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் இங்க பாரு தியா சொல்லு இங்க பாரு ஹாய் சொல்லுங்க நாங்கள் எங்களுடைய டின்னர் எல்லாமே முடிச்சாச்சு பசங்களுமே வந்துட்டு சாப்பிட்டாச்சு
மதியானம் இருந்து ஃப்ரைட் ரைஸே இருந்துச்சு, நாங்கள் அதுவே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் தோசை மாவு இருந்துச்சு, ஸோ தோசையும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னுடைய ஃபோனு. இவ்வளோ நேரம் இது என் கையில் கிடைக்கவே இல்லை. நான் ஜஸ்ட் வாங்கி வாட்ஸ்அப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு, அது மட்டும் செக் பண்ணிவிட்டு பசங்க ஃபோன் எடுத்தது தான். இவ்வளோ நேரம் வரைக்கும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை சுத்தமாக. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ தான் வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் எங்களோடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்களால் முடிஞ்ச யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துட்டு நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்களுடைய இன்னிய டே வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு, ஹாப்பியாக போச்சு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். எங்களுடைய வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மாமா கிட்ட வா. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு, என்டர்டைன்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃப்யூச்சரில் நிறைய நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த வால் வந்துடுச்சு, வால் வால் வர வர ரொம்ப வாலாயிட்டான். எதுக்கு அழுகுறானே தெரியல, கத்திக்கிட்டே இருக்கிறாரு, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக பொறுமையாக இருந்த குழந்தையா இருந்துச்சோ அவ்வளோக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டு பயங்கர சேட்டை பண்ணுற குழந்தைய ஆயிடுச்சு இல்லடி அச்சு. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.